ஏமா அப்பா பாட்டு வாத்தியாரம்மா அடிக்கடி வந்து போறாங்களே ஏதாவது ரெண்டு ஒரு பாட்டாவது ஒழுங்கா கத்து வச்சிருக்கியா இல்லப்பா அவங்க அப்பப்ப கத்து குடுக்குறாங்க எனக்கு அப்பப்ப மறந்து போகுது பேஷ் அதுதான் புத்திசாலிதம் ஒரு பாட்டு கூட முழுசா கத்து குடுக்கலப்பா நீங்களும் ரொம்ப வஞ்சனை பண்றீங்க ஒழுங்கா பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன யாராவது என் பொண்ணை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா ஒரு பாட்டு பாடுனா தட்டக்கா பத்தக்காங்கிறதா நானா சார் கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் நீங்க கோலி ஆடவன சொன்னா போதும் சின்ன புள்ளத்தனமா மூவ் பண்ணுது சார் அது கிட்ட ஒரு பாட்டை முழுசா கத்துக்கிறதே கிடையாது நான் பாட்டுல பாடிதான் அது பாட்டுல போயிடும் அது பாட்டுல போகுதா அப்படி போகலாமா வாத்தியாரம்மா பாட்டு சொல்லி கொடுத்தா பக்கத்துல இருக்கணும் அந்த பாட்டு முடியறவள நவரப்படா இப்ப கூட பாருங்க கோணிமேல் கோவிந்தசாமி விட்டு பேர பிள்ளைங்களுக்காக பாதுகாப்பு பட்டாபிஷேக நாடகத்துல ஒரு டூயிட் போயிட்டு இருக்கேன் இருங்க இருங்க ராமாயணத்துல ஏதோ டீ விட்டு நீங்க பழைய காலத்திலேயே நில்லுங்க சார் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ராமாயணமா இருந்தாலும் மகாபாரதமா இருந்தாலும் அதுல ஒரு டூயிட்ட போட்டாதான் பக்தி பரவலா பரவறது வாஸ்தவம் தான் அப்படி ஏதாவது ஒரு புதுமை செய்தாதான் வேலை போகுது சரி 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 போட்டு காட்டவா வேணா வேணா நீங்க போட வேணாம் நீங்க இந்த பாட்டை எடுத்துட்டு போயிடுங்க மேல இப்ப நான் ராமாயணம் படிச்சுட்டு இருக்கேன் உச்சகட்டத்துல இதுல நான் நிறுத்துவேன் எனக்கு தலைவலி வந்துடும் மேல எடுத்துட்டு போய் பொண்ணுக்கு பாட்டை போட்டு காட்டுங்க அம்மா கூட போ அம்மா பக்கத்துல இருந்த பாட்டை கத்துக்க பாட்டு முடிகிறவளும் கீழே வரக்கூடாது நான் ஏதாவது வேலையா கூட்டா கூட வர மாட்டேன்னு சொல்லு சரிப்பா அம்மா நீங்களும் கொஞ்சம் ஒழுங்கா சொல்லி கொடுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி தர சார் டேப் எடுத்துக்க ஜனக்கு சந்தநாதனே கண்ணா சந்தநாதனே கண்ணா சார் கோணிமேல் கோவிந்தசாமி கம்பெனி இருந்து போன் வந்த பார்வத்தா இந்த பாருங்க நீங்க மூக்க சிந்திட்டு பேசுங்க அடிக்கடி உங்களுக்கு அடைக்குது சார் அப்படி போன் வந்ததுனாக்கா இன்னைக்கு பூராவும் நான் வர முடியாதுன்னு சொல்லிருக்கேன் சார் ஐயோ ராமாயணத்தை கையில வச்சிருக்காதெல்லாம் தப்பு போங்க போன்ல வார்த்தையில கண்டிஷன் இருக்கட்டும் என்ன உயரப்பா இப்படி ஒரு பொம்பளையா என்ன தென்ன மரத்தை பாக்குற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்குது அநியாய உயரம் இவளுக்கு எங்க மாப்பிள்ளை தேடுறது இதை விட உயரமா இல்ல வேணும் எங்க கிடைப்பான் மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா மந்திரத்தை சொல்லி விடு ராமா ராமா மயங்கிய சீதா மரவழைத்தாளா மடியினில் உன்னை அனுமதித்தாளா மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட சீதா சீதா மந்திரத்தை சொல்லி விடு சீதா சீதா மயங்கிய ராமன் வரவழைத்தானா மடியில் உன்னை அனுமதித்தானா மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா மந்திரத்தை சொல்லிவிடு சீதா சீதா ஜனகனின் மகள் நீ மாமனின் வீட்டு இன்று விருந்துக்கு வந்தே அதிசய வரவு ஆனந்த உறவு அரண்மனை காவல்காரன் தூங்கிவிட்டானா நாயகன் இங்கே காவலன் அங்கே நல்ல நேரம் பூஜை செய்ய மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா மந்திரத்தை சொல்லிவிடு சீதா சீதா மஞ்சம் கொண்ட சீதா சீதா மந்திரத்தை சொல்லி விடு ராமா ராமா நேரம் குறைவு நெருங்கட்டும் உறவு ஆரத்தி கொண்டு வந்து தீபத்தை காட்டு அழைத்தது நீ
பூஜை செய்ய மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட ராமா ராமா மந்திரத்தை சொல்லி விடு ராமா ராமா மயங்கிய சீதா வரவழைத்தாள மடியினில் வீணை அனுமதித்தாள மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட சீதா சீதா மந்திரத்தை சொல்லி விடு சீதா சீதா மயங்கிய ராமன் வரவழைத்தானா மடியினி உன்னை அனுமதித்தானா மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட ராமா ராமா மந்திரத்தை சொல்லி விடு சீதா சீதா சுவாமிக்கு அடடடட வாங்க டீச்சர் அம்மா உங்களுக்கு ஆயுசு ஆயிரம் இப்பதான் நினைச்சேன் வாங்க 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 எங்க ஜானுக்கு இல்லையா என் பொண்ணு அவ தோழியை தேடிட்டு போயிருக்கா நீங்க வருவீங்கன்னு சொன்னா வந்தா உங்களை இங்கே இருக்க சொல்ல சொல்லி சொன்னான் அது முடியாது அப்ப ஜானுக்கு வந்தா சொல்லுங்க நான் பக்கத்துல மிட்டாய் கடை வரைக்கும் போயிட்டு வந்துறேன் நான் போய் மிட்டாய் வாங்கிட்டு வரேன் எதுக்கு மிட்டாய் கட்டிங்களே மிட்டாய் கடைக்காரனுடைய டாக்டருக்கு நான் சாங் கத்து கொடுக்குறேன் ஓஹோ இன்னைக்கு வர முடியாதுன்னு ஒரு போன் பண்ணிடுங்களேன் ஏன்னா உங்களை இங்கே இருக்க சொல்லிட்டு போயிருக்காளே ஏன் அவ்வளவு முக்கியமா சொன்ன சொன்னாலே சரி இருக்கிறேன் வாங்க பப்பாளி பழம் அது சிவப்பு பப்பாளி பழம் அது சிவப்பு அந்த மாதுளை உடைந்தால் சிவப்பு அந்த மாதுளை உடைந்தால் சிவப்பு என்ன குரல் என்ன குரல் ஆமா இப்படி சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறீங்களே ஏதாவது சாப்பிடுறீங்களா என்ன புதுசா புதுசு இன்னைக்கு ரோஸ் டீ வச்சிருக்கேன் சாப்பிடுறீங்களா ரோஸ் டீ சரி கொண்டு வாங்க ஏன் அங்க வந்துருங்களேன் சாப்பிடலாம் வாங்க வாங்க நம்ம சமை கட்டா இது இல்ல நம்ம ரூம் நம்ம ரூம் ஏன் நம்ம சமையல் கட்டா நீங்க இல்ல நம்ம ரூம் ஒண்ணு வெறும் டீ தானே வெறும் டீ வேணும்னா ரெண்டு ரொட்டி தின்னுக்கலாம் வாங்க ராமச்சந்திரா அஞ்சனைய பிரபு என் கூடவே இருந்து என்ன காப்பாத்துறா நான் ஒரு தப்பு பண்ண போறேன் என்ன மன்னிச்சுக்க என்ன என்னைக்கு இல்லாம புதுசா டீ கொடுக்குறேன் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு வாங்க 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 உட்காருங்கன்னு சொல்லலாம்னு வந்தா உட்கார்ந்துட்டீங்களா இப்படியே உட்கார்ந்துருங்க ஒரு நொடியில் அடி ஜானுக்கு வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து என்ன தனியா ரூம்ல கூட்டு போடி வாடினா சொல்றீங்க ராம ராமா நான் போடி வாடினு எப்ப சொன்னேன் இப்ப சொன்னீங்களே ஒரு நொடியில் அடி நொடியில டீ ஒரு நொடியில டீயா ஒரு நொடியில் அடி என்ன இருந்தாலும் நீங்க கபகபாங்க எல்லாமே அவசரப்பா நல்ல நல்ல நிறைய கலந்துட்டீங்களா ஆமா முத முத டீ சாப்பிடுறீங்களேன்னு நிறைய கலந்துட்டேன் சக்கரைய எனக்கு என்னென்ன பிடிக்கும்ட்டு உங்களுக்கு முன்கூட்டியே பிச்சக் பிச்சக்னு தெரியுது சார் ஏன்னா அடிக்கடி வீட்டுக்கு வரீங்கல்ல அதனால பிச்சுக்கு பிச்சுக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஏன் சார் நம்ம ரெண்டு பேரும் மோதிக்குமா வேணாங்க மண்டை உடஞ்சு போவோம் அது இல்ல சார் டீ கப்ப ஓ இந்த வெள்ளக்கார மோதிக்கிறான் அந்த மாதிரி ஆமா கப்ப 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 முள்ளங்க என்னங்க மூக்கு உரிய மாதிரி உரியறீங்க டீல அப்படியே ரொம்ப இனிப்பு போட்டுட்டீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க எங்க சீக்கிரம் சாப்பிடுங்க ஜானிக்கு சீக்கிரமா வந்துருமாங்க வந்துடும் வந்துடும் என்ன ஜானிக்கு வந்தாதான் நான் மிட்டை ஆஞ்சனையா ஜானிக்கு ஆஞ்சனையா என்ன அப்படி போட்டீங்க கொடுக்காதீங்க ஜானிக்கு ஆஞ்சனையா ஜானிக்கு ஜானிக்கு ஆஞ்சநேயரே வந்தார் ஜானகி வந்துட்டார் ஜானகி அப்பா ஜானகி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத் கடைசி காத்த விட்டாச்சு ஜானகி நான் எங்க இருக்கிறேன் ஜானகி
திரும்ப வாசல் வருது. இந்த துரோகத்தை யார் தூக்கத்துல எனக்கு செஞ்சது? ஐயோ, இந்த தாலியை யார் எனக்கு கட்டது? நான் மோசம் போயிட்டேனே. இது கூடையவர் யார்? டீச்சமா, டீச்சமா, இந்த தாலியை நான் தான் கட்டினேன். டீச்சமா, டீச்சமா, நான் தான் இந்த தாலியை கட்டினேன். மன்னிச்சுங்க. இந்த தாலியை நீயா கட்டினேன்? நான் தான் கட்டினேன். நீயா எனக்கு புருஷன்? ஆமா, மன்னிச்சுங்க. பாவி, பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு கட்ட வேண்டிய தாலியே ஒரு சிங்கிள் டீல கட்டிட்டியா? ஒரு சிங்கிள் டீல கட்டிட்டியே. இத நாலு பேருக்கு காட்டவும் முடியாது, கழட்டி எரியவும் முடியாது. ஆனா கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன். தூக்கத்துல கட்டினாலும் முடிப்புல கட்டினாலும் அவன் குமரனா இருந்தாலும் கிழவனா இருந்தாலும் கட்ட வந்தாயா கனவே? உன்னோட நான் எப்படியா வாழ போறேன்? தொட்டு தாலிய கட்டிருக்கிற டீச்சர் அம்மான்னு கூப்பிடுறேன். அப்ப என் பள்ளிக்கூடத்துல படிச்ச பையனா நீ? கமலா கண்ணு, கமலா கண்ணு, கமலா கண்ணு. அஜிஜோ, அஜிஜோ, எனக்கு இப்ப திடீர்னு ஒரு நினப்பு வந்துடுச்சுங்களே. நினப்பு? எனக்கு ஒரு முறப்பை இருக்கணும். அவன் வந்தா உன்னை கொண்டுடுவானே. அஜிஜோ, கமலா கண்ணு, கமலா கண்ணு, என்ன நீ தான் காப்பாத்தணும். இத பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுற வரையிலும் இதை இங்க மறைச்சு வைய. எந்த இடத்துல கை வச்சேன்? தூக்கி போட்டேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சொல்லு, நான் செஞ்சு. என் மக வந்துட்டானே. கமலா கண்ணு, என் மானத்தை நீ தான் காப்பாத்தணும். இது இதை வரச்சிருங்க. உங்க மேனேஜருக்கு நெருங்கிய உறவுங்க. என் பொண்ணுக்கு பாட்டு கத்து கொடுக்கறாங்க. பாட்டு வாத்தியாரம்மா. பாட்டு வாத்தியாரம்மான்ற அந்த அம்மா குரலே சரியில்லையே. இடையில அந்த அம்மாவுக்கு இடையில ஒரு ஆபரேஷன் ஒண்ணு ஆச்சுது, அதுல இருந்து குரல் அப்படி ஆகி போச்சுது. ஆமா, இடையில ஒரு ஆபரேஷன் ஆச்சுது. ஏன் மத்ததையும் மறைக்காம ஜமீன்தார் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? என்னது மத்ததையும் மறைக்காம சொல்ல வேண்டியதுதான்? ஒண்ணும் இல்லைங்க. நான் பொண்ணு பாட்டு கத்துக்கும் போது நானும் இடையில ரெண்டு ஒரு பாட்டு கத்துக்கிறேன். வேற ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. இந்த வயசுல போய் பாட்டு கத்துக்கிறியா? இல்ல, இதுவரையும் சொல்லவே இல்லையா? நீரு கத்துக்கிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். ஓ, இத பாருங்க. வாங்க. எப்படி என்ன இது? இந்த அம்மா வந்ததுல இருந்தே ஓடறான், நடுங்கறான், பின்னாலே ஓடறான். பாவி, எதுக்கு நான் பொழப்பு நடத்த இடத்துக்கு வர? நீ பொழப்பா நடத்துற? நீ பொழப்பு வெக்க கடியா வெளிய சொன்னக்கா? மாசம் 2000-3000 சம்பாதிச்சுட்டு இருந்தேன். அதையும் கெடுத்து என் கழுத்துல தாலிய கட்டி நடு ரோட்ல விட்டுட்டேன். 24 மணி நேரம் இங்கேயே வேலை பாக்குற, வீட்டுக்கு வரவே மாட்டேன்ற. எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்குது. மாச செலவுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேன். சட்டம் போடாது, மானத்தை வாங்கிவிடா. இந்த 300 ரூபாய் வச்சுக்க. 300 ரூபாய் உன் வீட்டுல போடலாம், எங்கேயாவது மூலையில போடு. என்ன என்ன ரெவலான் செண்ட், அதுக்கப்புறம் பாம்பியா பவுடர், அந்த செட்டு வாங்குறதே 1200 ரூபாய் இருக்குது. பில்லு பில்ல காட்டவா? நீ ஒண்ணு பில்ல காட்ட வேணாம். அந்த 200 ரூபாய் நீ வச்சுக்க. இதுக்கு மேல எனக்கு சம்பாரத்தியம் இல்லையே. என்னங்க 500 ரூபாய் கொடுக்குற? இதுக்கு மேல எனக்கு சக்தி இல்லையே. உனக்கு தான் சக்தி இல்லையா? அதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம்? திருட்டு தாலியே கட்ட கலவா மூஞ்சுலயே குச்சி அப்படியா? நமக்குள்ள நடக்கிற இவ்வளவு விவகாரத்தையும் அந்த ஜமீன்தார் கிட்ட நான் சொல்லவா? கைய சொல்லுங்க, கைய சொல்லுங்க. என்ன பாட்டு வாத்தியார மாட்ட விழுந்து விழுந்து பேசிக்கிட்டு இருக்கி? என்ன தகராறு? ஒண்ணு இல்லைங்க, சம்பளம் கேட்டாங்க, சம்பளத்தை கொடுத்துட்டேன். அப்புறம் முன்பணமா கொஞ்சம் கேட்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. ஏன் ஒருத்தையா? பெண் பாவம் பொல்லாது. அந்த பொண்ணை ஏன் கண் கலக்க வைக்கிற? இந்தாமா நான் தர்றேன். ஜமீன்தார்னா நீங்க தாங்க ஜமீன்தார். உங்களுக்கு ரொம்ப எலசு மனசு. என் கஷ்டத்தை சொன்ன உடனே அப்படியே உருகி போச்சு. எனக்கெல்லாம் தாங்காதுமா. ஆமா, தர்மலிங்கம் 2 ஆர்லிக்ஸ் கொண்டா. பாவம், 2 ஆர்லிக்ஸ் தானே சொன்னாரு. ஏன் நிக்கிற? ஓயா, போய்கிட்டு இருக்கேன். ரோதனை பிடிச்சம்மா. எங்க எதை செய்யறது ஒன்னும் புரியாதே. என்ன பேர் என்னம்மா? கப்பல். கப்பல்ல? கம்பல்ல, நல்ல பேரு தான். ஆமா, என்னம்மா? நான் கிள்ளவ இல்லையா? ஆம்பளைங்க தொட்டா எனக்கு கூச்சம். ஆமா, பொம்பளைங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்குறா, அது சரி தான். இந்த கிழவர்களுக்கெல்லாம் எப்படி? அது தனி கலங்க. இப்படி இப்ப உங்களுக்கு கத்து கொடுக்க சொல்லுங்க. ஒரே மாசத்துல 64 கலையும் உங்களுக்கு கத்து கொடுப்பேன். 64 கலை? ஆமா, இந்த பாட்டுல ராகம் தாளம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன 64 கலை அப்படின்றி? அட, துக்குறி பையில தோல்ல கைய போட்டானே, உனக்கு ஆர்லிக்ஸ் ஒரு கேடா?
முதலாளி முதலாளி தான் ஜாக்கிரதையா தான் இருந்த முதலாளி வழிக்கு விழுந்துருச்சு முதலாளி. அதேதான் தர்மலிங்கம் எங்கேயும் பாட்டு வாத்தியாரமா சும்மா சொல்லப்படாது. பெரிய இடத்து பொண்ணு போல இருக்குது, மேல உட்கார்ந்தா மரியாதை குறைச்சல்னு தானே வழிக்கு கீழே வந்துருச்சு. அம்மா அடிக்கடி வந்து போ, உனக்கு தெரிஞ்ச பாட்டு ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடு, என்னால முடிஞ்சதை உனக்கு செய்யறேன். நல்லாரு நல்லாரு.